ஏற்கனவே உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். இப்ப இங்க நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ நிஜமாவே பைத்தியமா தான் இருப்பேன்னு எனக்கு தோணுது. சேர்ந்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் அழிய போறது உறுதி. அதனால இதுல நீங்க தலையிடாதீங்க. அடச்சி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லி நாடகம் ஆடி என்னை காதலிச்சு எல்லாம் பொண்ணா? உன்னை இப்ப நினைச்சு பாக்குறப்ப என் உடம்பெல்லாம் கூசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன் மேல அவ்வளவு மரியாதையும் நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு எதிராக பேசினப்ப கூட நான் சக்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உனக்கா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்போ வாயால என் முன்னாடியே எனக்கும் அனிதாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நான் தான் பிளான் பண்ணி நிப்பாட்டினேன்னு சொன்னியோ? இப்ப சொல்றேன்டி, அடுத்து எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அனிதாவை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி, பண்ணிக்கோ. சிவா, நான் தான் முதலையே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னல்ல, இவ வாய திறந்து சொல்றது எல்லாமே பொய்னு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இவ வந்திருக்கா. ஏ சக்தி, என்னடி உனக்கு இந்த வயசுல பழி வாங்குற வெறி? அப்படி என்ன நாங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டோம்? இங்க பாருங்க, நல்லா இருந்த என் குடும்பத்தை பிரிச்சு என் அம்மாவை கொன்னு இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன்னா அதுல உங்க குடும்பத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. அதனால நான் இந்த குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன். ஐயோ சக்தி, பாரு, என் தம்பிக்கும் கவிதாக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலா நீ வந்த உன்னை என் கையால கொலை பண்றது கூட நான் தயங்க மாட்டேன். தெரிஞ்சுக்க, இத்தனை நாள உன்னை பாவம் பார்த்து விட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை பாவம் பார்த்து நான் விட மாட்டேன். இவ்வளவு நாள் நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் உன்னை விட்டு கொடுக்காம என் குடும்பத்துக்கு எதிராக நின்னு நான் எப்பவும் உனக்கு சாதகமா தாண்டி பேசியிருக்கேன். என்னோட அத்தை கிட்ட இப்ப வரைக்கும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீ இப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மம்னு தெரிஞ்சதோ, இதுக்கப்புறம் நீ என் குடும்பத்தை தொடணும்னு நினைச்சா கூட என்ன தாண்டி தாண்டி நீ தொடணும். உண்மையிலே உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா பண்ணி பாரு. பண்றேன் சிவா சார். இந்த சக்தி இதுக்கு முன்னாடி டீ காஃபி குடுக்கற வேலை கரையா தானே பாத்தீங்க? ஆனா இதுக்கப்புறம் இந்த சக்திய பழி வாங்குற பத்ரகாளியா பாக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட அழிவு நெருங்கி போச்சு. இனி உங்க குல தெய்வமே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. மூடி வாய. பொண்ண போய் என் வயித்துல சம்மந்த பொண்ணு மாதிரி நான் நினைச்சனே, அதை நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமாவும் அருவறுப்பாவும் இருக்கு. நல்ல வேளை இப்படி ஒருத்தி என் வயித்துல வந்து பிறக்கல. சிவா, வா கிளம்பலாம்.